ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமானதாக எட்டு விரதங்கள் சொல்லப்படுகின்றன. இவற்றில் ஏதாவது ஒரு விரதத்தையாவது தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் சிவனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். மற்ற விரதங்கள் இருக்க முடியாவிட்டாலும் மாதத்திற்கு இரண்டு முறை வரும் பிரதோஷம் அன்று மனதார சிவனை நினைத்து வழிபட்டாலே சிவனின் அருள் கிடைத்துவிடும். எளிதில் மனம் இறங்கி அருளையும் மகிழ்ச்சியையும் வழங்கக்கூடிய கடவுள் சிவபெருமான். அவரை பிரதோஷ காலத்தில் தரிசித்தாலும் பிரதோஷ காலத்தில் நடக்கும் சிவ பூஜையில் கலந்து கொண்டாலும் ஒரு ஆண்டு முழுவதும் சிவாலயம் சென்ற பலன் கிடைத்துவிடும். அப்படி சிறப்பு மிகுந்த சனி பிரதோஷ விரதத்தை வழிபாட்டினையும் நம்ம வீட்டிலேயே செய்யலாம். சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக மிக முக்கியமான விரதம் பிரதோஷ விரதமாகும். அதிலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் விசேஷமானதாகும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் இறையருள் கிடைப்பதுடன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டாவது முறையாக ஆகஸ்ட் 31ஆம் தேதி சனி பிரதோஷம் அமைகிறது. இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே எப்படி சிவ பிரதோஷத்தை கடைபிடிக்கலாம் என்பதை பார்க்கலாம். சனி பிரதோஷம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் மகிழ்ச்சி, செல்வ வளம், நல்ல வாழ்க்கை துணை ஆகியவை அமையும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்கள் சனிக்கிழமை பிரதோஷ நாளில் விரதமிருந்து சிவன் பார்வதியை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் அவர்களுக்கு ஏற்ற அன்பான கணவர் வாழ்க்கை துணையாக அமைவார் என்பது நம்பிக்கை. சனிக்கிழமையில் பிரதோஷம் சனி பகவானுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டதாகும். சனி பிரதோஷம் ஜாதகத்தில் சனியின் பாதிப்பு காரணமாக பல விதமான துன்பங்கள் அனுபவிப்பவர்கள் சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்தால் துன்பங்கள் நீங்கி அமைதி, செல்வம், மகிழ்ச்சி உண்டாகும். சனி பிரதோஷம் அன்று சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளிக்க வேண்டும். புண்ணிய நதிகள், குளங்கள் அல்லது கங்கை தீர்த்தம் கலந்த நீரில் குளிப்பது மிகவும் சிறப்பானதாகும். வீட்டையும் பூஜை செய்யும் இடத்தையும் சுத்தம் செய்து பூஜை செய்யும் இடம் நறுமணம் மிகுந்ததாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். காலையில் வழக்கம்போல் வீட்டில் விளக்கேற்றி வீட்டில் இருக்கும் சாமி படங்களுக்கு பூ போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தால் காலையில் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று சிவனுக்கு தண்ணீர், பால், தேன், தயிர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். அல்லது அபிஷேகத்திற்குரிய தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக சிவனுக்கு மிகவும் விருப்பமான வில்வ இலை படைத்து வழிபடுவது சிறப்பு. நாள் முழுவதும் சிவ மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மாலை பிரதோஷ வேளையின் போது ஒரு மனப்பலகையில் சாமி சிலைகள் அல்லது படங்கள் எடுத்து வைக்க வேண்டும். சிவலிங்கம் அல்லது சிவன் சிலை வீட்டில் இருந்தால் அதற்கு அபிஷேகங்கள் செய்யலாம். சிவனின் படம் மட்டும் இருந்தால் அதற்கு சந்தனம், குங்குமம் தொட்டு வைத்து வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். நெய்விளக்கு ஏற்றி வைத்து தீப தூபங்கள் காட்டி வழிபட வேண்டும். இதனால் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் பரவுவதுடன் சிவனின் அருளும் கிடைக்கும். முடிந்தவர்கள் பிரதோஷம் அன்று முழு உபவாசம் இருந்து விரதம் கடைபிடிக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம் அல்லது எளிமையான உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். சிவனுக்கு வெள்ளை நிற இனிப்புகளை நைவேத்தியமாக படைப்பது சிறப்பு. பழங்கள், பால், வில்வம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். ஓம் நமச்சிவாய போன்ற சிவனின் மந்திரங்களை சொல்லலாம். பிரதோஷ விரத கதை, இதன் சிறப்புகள் ஆகியவற்றை கேட்பதும் படிப்பதும் சிறப்பானதாகும். அது மனதிற்கு அமைதியும் தெய்வ அருளையும் பெற்றுத்தரும். மனதார சிவனை வழிபட்டு நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி முறையிடலாம். பிறகு தீபாராதனை காட்டி சுவாமிக்கு படைத்த நைவேத்தியங்கள்
மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். சிவனின் போற்றி பாடல்கள் பாடி கற்பூர ஆரத்தி காட்டி பிரதோஷ வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.